அவளிடம் கோபம் கொண்டுதான் சாமி ஒன்று வெளியில் சென்றதோ. நிஜமா நிஜமா நீ சொல்லி போனது. சாரி பாபு. சாரிங்க. ஏன் பாபு? நான் உங்களை காதலிச்சது, நீங்க என்ன காதலிச்சது, இதெல்லாம் தன்னை போலீஸு, வக்கீல், ஜட்ஜு, வாட்ச்மேனு, வீட்டுக்காரம்மா, கூட பழகினவங்க இவங்க எல்லாம் சொல்லிதா உங்களுக்கு புரியணுமா? நான் அன்னைக்கு உன் காலெல்லாம் விழுந்து அழுதுனேம்மா. அப்ப தெரியலையே என் காதல். வேணாம்மா, நம்ம காதலை மறந்துடுவோம். பாபு, தப்புதான். நேத்து தப்புன்னு தெரிஞ்சது இன்னைக்கு சரின்னு தோணும், இன்னைக்கு சரின்னு தெரிஞ்சது நாளைக்கு தப்புன்னு தோணும். என்ன, உங்க ஸ்டேட்டஸ் வேற, என் ஸ்டேட்டஸ் வேற. என்னைக்கு நீ என்ன செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியோ அப்பவே நம்ம காதல் செத்து போச்சு. நான் இருந்தோ உன் மனசுல எப்போ உன்னால இன்னொருத்தன் நினைக்க முடிஞ்சதோ அப்பவே நான் செத்துட்டேன். இதெல்லாம் மீறி நான் ஏன் கோர்ட்டு கேஸ் வந்தேன் தெரியுமா? ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிட்டா ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ எது கொடுக்குறாங்க? செத்தவன் உயிரோட வர்றதுக்கா? இல்ல, இனிமே அந்த தப்ப வேற யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கோர்ட்டுக்கு வந்தது. நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இல்ல, இனிமே என்ன மாதிரி யாரும் காதல்ல ஏமாந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். யார் ஏமாத்தினது? உனக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நினைச்சுதா அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்? நீங்க காதலிப்பீங்க, வீட்டுல வேற மாப்பிள்ள பாப்பாங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்னு நீங்க கம்பெனி தேடுவீங்க. ஏமாந்த நாங்க எங்க இருந்தாலும் வாழ்க, மஞ்சள் குங்குமத்தோட வாழ்க அப்படின்னு மங்களம் பண்ணுமா? உன்ன மாதிரி பொண்ணுங்க ஒன் சைட யோசிக்கனாலதான் என்ன மாதிரி ஆம்பளைங்க ஒயின் ஷாப் சைட சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? என்ன பேச போற நீ? ஊருக்குள்ள எத்தனையோ காதல் கிறுக்க இருக்கான், உலகத்துல ஒரு காதல் கிறுக்கியா இருக்கால? காதலுக்காக ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் மனார்கலி, அம்பிகாபதி அமராவதி, தேவதாஸ் பார்வதி, ஷாஜகான் மும்தாஜ், குப்பை சுப்பை, தோலான் துர்த்தியான், யார் வேணா இருந்து போட்டோம். காதல் வேணாங்கிறதுக்காக நாம ரெண்டு பேருமா இருப்போம். காதலிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க காலம் பூரா நான் அவனை பார்த்துட்டே இருக்கணும்னு. ஆனா நான் சொல்றேன், இனிமே உன்னை என் வாழ்க்கையில நான் பார்க்கவே கூடாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதுன்னுமா என்னை விட்டுட்டு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண. இப்போ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், குட் பை, குட் பை, குட் பை.